அதாவது வந்து லைட் லைட் வேவ்ஸ் வந்து லாங்கிடியூட்னலாக ட்ரான்ஸ்வர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு டைரக்ஷன் ஆஃப் லைட் வந்து வேவ்ஸ் வந்து ஆசிலேட் ஆகுது. கான்சிக்வெண்ட்டாக வந்து ஆசிலேட் ஆகுறப்போ அது வந்து லைட் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா போலரைசேஷன் வந்து டைரக்ஷன் ஆஃப் த வேவ் வந்து இதுவாகணும் அப்படின்றது தான் வந்து லைட்டை பற்றி சொல்கிறாங்க. சவுண்ட் அப்படின்றது வந்து லாங்கிடியூட்னல் வேவ், ஆனால் லைட்டுங்கிறது வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆசிலேஷனில் வந்து எங்கே வந்து எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து ஆசிலேஷன் வந்து அந்த பாயிண்டில் வந்து செட்டில் ஆகுது, அதனால் அந்த ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்னு சொல்கிறோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸும் அதே போல் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்னு சொல்கிறோம். அதோடய வைப்ரேஷனும் ஆசிலேஷனும் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறும்போது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எக்ஸாம்பிள் தான் மெக்சிகன் யூனியன் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம், அதே சொல்லலாம். எக்ஸாம்பிள் லைட் வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸு, அப்புறம் ரேடியோ வேவ்ஸு, சீஸ்மிக் வேவ்ஸு, இது எல்லாமே சொல்லலாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்னும் போது எக்ஸாம்பிள் லைட், அது வந்து ஒரு வேக்கம் வெளியே அதுக்குனால அது வந்து மெக்கானிக்கல் வேவாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இன்னொரு பக்கம் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னும் போது என்னென்னா அது வந்து ஆசிலேட், அந்த பாத்ஸ் வழியாக பாதை வழியாக ஆசிலேட் ஆகிட்டே போகும். அப்போ வந்து அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக்னு சொல்கிறோம். அதை தான் வந்து ரேடியோ அண்ட் லைட் வேவ்ஸ்னு சொல்கிறோம். அதை வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். லாங்கிடியூட்னல் வேவில் ஆசிலேட்டிங் டிஸ்டர்பன்ஸ் வந்து எதுக்கு பேரலாக இருக்கணும், அதை ட்ராவல் பண்ணுற டைரக்ஷனுக்கு பேரலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்றது வந்து ஒரு வேவ், அது வந்து எப்படி ஆசிலேட் ஆகுது, பர்பெண்டிகுலர் ப்ரொபகேஷனோட டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலராக அதாவது வந்து ஆசிலேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லாங்கிடியூட்னல் வேவ்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் வேவ்ஸ், அல்ட்ரா சவுண்ட் வேவ்ஸ், சீஸ்மிக்ஸ், பி வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். லைட் வேவ்ஸ் அப்படின்னும் போது என்னென்னா லைட்டுன்றது ஒரு அலை போல் இருக்கும், அது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரோபகேட் ஆகுது. அதாவது வேக்கமில் வந்து ஒரு வேக்கமில் ப்ரோபகேஷன் நடக்கலாம், இல்லை ஊடுருவ இந்த மாதிரிலாம் நடக்குது, இல்லை ஒரு மீடியம் வழியாக கடத்தலாம். அப்போ எல்லா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுமே வந்து லைட் இன்க்ளூடு, அதாவது ஒரு ஒளி உள்பட ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னும் போது எனர்ஜியை வந்து வைப்ரேட் பண்ணுது. எந்த டைரக்ஷனுக்கு அந்த வேவ் ட்ராவலிங் டைரக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு பர்பெண்டிகுலராக வைப்ரேஷன் நடக்கும், அதிர்வலைகள் நடக்கும். அப்போ லாங்கிடியூட்னல் வேவ்ஸ்க்கும் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வைப்ரேஷன் வந்து வேவ் ட்ராவலுக்கு வேவ் ட்ராவலோட டைரக்ஷனுக்கு பேரலாக நடந்தால் அது பேர் லாங்கிடியூட்னல் வேவ்ஸ். அதுவே ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னும் போது என்னென்னா வைப்ரேஷன் அப்படின்னும் போது என்னென்னா ரைட் ஆங்கிள்ஸ், வேவ் ட்ராவலுக்கு ரைட் ஆங்கிள், அப்போ சப்போஸ் பர்பெண்டிகுலர்னு சொல்கிறோம்ல, அதுதான் ரைட் ஆங்கிள் அப்படின்றத சொல்கிறோம். மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படின்னும் போது என்னென்னா ஆசிலேஷனை ஏற்படுத்தும் ஒரு சாலிட், லிக்விட் இல்லை கேஸில். அப்போ அதில் வந்து ஒரு மீடியம், அதை ட்ராவல் வழி, அது எந்த வழியை கடந்து போதும் அது அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆசிலேஷன் நடக்கும். அப்போ ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் வந்து எப்படி ட்ராவல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது, எதோட வேவ் ட்ராவல்கேற்ற மாதிரி பர்பெண்டிகுலருக்காக டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸில். அப்போ ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னும் போது என்ன, ஒரு ஸ்ட்ரிங்கு, ஒரு கட்டி இருக்கிற கயிறை வந்து வைப்ரேஷன் நடக்குது, இல்லை அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டரில் ரிப்பிள் வருக்குது, இதெல்லாம் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்க்கு எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க. அதை வந்து எப்படியே மாற்றலாம்னா ஹாரிசோண்டல் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸாக எப்படி மாற்றலாம் அப்படின்னா ஸ்லிங்கி வேர்டிக்கலி அப் அண்ட் டவுன், நம்ம அப் அண்ட் டவுன் மேலே கீழேயும் வந்து ஏதோ ஒரு ஆட்டி விட்டோம் அப்படின்னா அது வந்து மாறும், ஹாரிசோண்டல் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லிக்விட்ஸ் வந்து ஷியர் ஸ்ட்ரென்த்து அதுக்கு கிடையாது, லிக்விட்ஸ்ன்னும் போது மெக்கானிக்கல் ஃபீல்டில் நடக்கும்போது. அப்போ ஷியர் ஸ்ட்ரென்த் இல்லாத லிக்விட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுக்கும், சப்போஸ் அந்த கிளாஸை ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னா அந்த வாட்டர் வந்து அதோடய ஷேப்பை இழந்துடுது. வாட்டர் வந்து எந்த கண்டெய்னரில் போகிறோமோ அதோடய ஷேப்புக்கு வரும் அப்படின்றது தான் தெரியும். இது வந்து ரிஜிடிட்டியோட ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எஸ் வேவ்ஸ் அப்படின்னும் போது என்ன, அதுக்கு ஒரு மீடியம் தேவைப்படுது, அது வந்து போதுமான அளவு ரிஜிடிட்டி இருக்கணும் அது ப்ராபகேட் ஆகிறதுக்கு. ஸோ எஸ் வேவ்ஸ் வந்து லிக்விட்ஸ் வழியாக ப்ராபகேட் ஆகாது, அதாவது ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் வந்து ஃப்ளூயிட்ஸ் வழியாக ட்ரான்ஸ்வர்ஸ் ஆகாது எஸ் வேவ்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. வேவ் லென்த்து, ஃப்ரீக்வன்சி, ஆம்ப்ளிடியூட் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு அலைக்கு இது மூணுமே இருக்கும், ஃப்ரீக்வன்சி, ஸ்பீடு, ஆம்ப்ளிடியூடு,
வேவ் லென்த் இது எல்லாமே இருக்கும். அப்போ ஆம்ப்ளிடியூட் அப்படின்னும் போது என்னென்னா லாங்கிட்யூட்னல் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சேவ்ஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா மற்ற அதாவது டிஃப்ரெண்ட் வகையில் வந்து மெஷர்மெண்ட் நடக்கும். அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் சேவ்ஸ்க்கு வந்து மீடியம் தேவைப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பார்ட்டிகல் ஆஃப் த மீடியம் வந்து ஆசிலேஷன் நடக்குது. எதுக்குன்னா வேவ் ப்ரொபகேஷனோட டைரக்ஷனுக்கு பர்பண்டிகுலராக ஆசிலேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோம். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் சேவ்ஸ் வந்து மெட்டீரியலிஸ்டிக் மீடியம் வந்து அதை ப்ராபிகேட் ஆகிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்ல வராங்க. 7 டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன? ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட்டு, விசிபிள் லைட்டு, அல்ட்ரா வயலட் யூவின்னு சொல்கிறோம், எக்ஸ்ரேஸு, காமரஸ், இது 7 டைப் ஆஃப் வேவ்ஸ் இருக்குது. எலக்ட்ரோ மீடியம் மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் வந்து 7 ரீஜனாக பிரிக்கிறாங்க. அப்போ வேவ் லென்த்து அதாவது வேவ் லென்த்து டிக்ரீஸ் ஆக ஆக எனர்ஜியும் ஃப்ரீக்குவன்சியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ அந்த அடிப்படையில் தான் 7 டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ்ன்னும் போதுனா மேட்டர் வேவ்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், மெக்கானிக்கல் வேவ்ஸ். ஃபிசிக்ஸ் பிரகாரம் இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பிரின்சிபல் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா 7 டிவைட் பண்ணியிருக்காங்க. வேவ்ஸ் வந்து அதான் ஜென்ரலாக வந்து இந்த சவுண்டு வந்து லாங்கிட்யூட்னல் வேவு, லைட்டுன்றது வந்து ட்ரான்ஸ்ஃபர் சேவ்ஸு அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரீக்வன்சி அப்படின்னும் போது என்ன, எந்த ரேஸ்க்குனா காமா ரேஸ்க்கு வந்து ஹையஸ்ட் எனர்ஜி இருக்குது, வேவ் லென்த் வந்து ஷார்ட்டாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி வந்து அதுக்கு தான் ஹையன்னு சொல்கிறோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட ரொம்ப முக்கியமான பிரின்சிபல் அப்படின்னும் போது என்னென்னா நிறைய யூசஸ் இருக்குது, நம்ம எவ்ரிடே லைஃப்பில் யூஸ் ஆகுது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸு. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் விசிபிள் லைட்டில் பார்த்திங்க அப்படின்னா அப்போ வந்து ரேடியோ வேவ்ஸ் வந்து லாங்கஸ்ட் வேவ் லென்த் இருக்குது எல்லா எலக்ட்ரோமேக்னெட்டிக்கும் கம்பேர் பண்ணும்போது. அது ரேஞ்சுனா ஃபுட் லாங்லேருந்து செவரல், அதாவது வந்து நம்மளோட பாத இது இருக்கு இல்லையா அளவு, அதுலேருந்து செவரல் மைல்ஸ் லாங் வந்து அதோட ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து வேவ் பிஹேவியர் அப்படின்னும் போதுனா லைட் வேவ்ஸ் அப்படின்னும்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் இது ட்ராவல் பண்ணும்போது ஒரே மாதிரியாக இருக்கும். ஒரு லைட் வேவ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் என்கவுண்டர் பண்ணும்போது அது டிரான்ஸ்மிட் ஆகுது, ரிஃப்ளெக்ஷன் நடக்குது, அப்சார்ப்ஷன் நடக்குது, ரிஃப்ராக்ஷனு, போலரைசேஷன், டிஃப்ராக்ஷன், அதுக்கப்புறம் ஸ்கேட்டரிங் இதெல்லாம் நடக்குது. எப்போ வேவ் லென்த் ஆஃப் த லைட்டை டிபெண்ட் பண்ணியும் ஆப்ஜெக்டோட காம்போசிஷனை பேஸ் பண்ணியும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேவ்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னும் போது என்னென்னா எந்த இதுவும் இல்லாமல்னா வைப்ரேஷனை வேவோ அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஆம்ப்ளிடியூடு, வேவ் லென்த்து, ஃப்ரீக்வன்சி, ஸ்பீடு. ஒரு ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வேவ்ஸ் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் த மாலிக்யூல்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பிளேஸ், அது தொடங்கின பிளேஸ்லேருந்து எவ்வளோ மாலிக்யூல்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குதோ அந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை தான் வந்து ஆம்ப்ளிடியூட் ஆஃப் அ வேவ்னு சொல்கிறோம். அப்போ ஃப்ரீக்வன்சிக்காக கலர் என்னென்னா வயலட் வேவ்ஸ்க்கு ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேவ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதோடய லென்த்து வந்து டிக்ரீஸ் ஆகிடும், வேவ் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுலே வந்து ஏன்னா ரொம்ப மோசமான வந்து ஹார்ம்ஃபுல் டு லைஃப் அப்படின்னும் போது என்ன, காமாரஸ், எக்ஸ்ரேஸ், ஒரு சில அல்ட்ரா வயலட் ரேஸில் அயனைசிங் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அது எல்லாமே வந்து ஆட்டம்ஸை விட்டு எலக்ட்ரான்ஸ் வந்து தட்டி எழுப்பி வெளியே அனுப்புகிற அந்த மாதிரி இருக்கிறது வந்து அயன் எனர்ஜி வேஸ்ட் இருக்கும். அது நம்ம உயிருக்கே ஆபத்தான இது வந்து இது அது வந்து எப்படின்னா ஏர்த் அட்மாஸ்பியர் தான் வந்து ப்ரொடெக்ட்ஸ், அதாவது வந்து நம்ம வந்து இந்த ஓசோன் லேயர் சொல்கிறோம்ல அந்த மாதிரியான லேயர் தான் நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சவுண்டுன்றது வந்து மெக்கானிக்கல் வேவோட மொதல் இம்பார்ட்டன்ட் வேவ். சவுண்ட் வேவ்ஸ் வந்து ஒரு வேக்யூம் வழியாக கூட ட்ராவல் ஆகவே ஆகாது, ஆனால் லைட் வந்து ட்ராவல் ஆகும். இப்போ ஒரு க்ளோஸ்டு ஒரு கண்ணாடி இது சொல்கிற இல்லையா அதில் ட்ராவல் ஆகாது. லாங்கிட்யூட்னல் வேவ்ஸ் வந்து சவுண்ட் வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம், அதை வந்து போலரைசேஷன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா பார்ட்டிகளோட மோஷன் அந்த மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1D சொல்கிறோம். அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து ஒரு சவுண்டாக இருக்கிறதால அது வந்து போலரைசேஷன்ன்ற ப்ராப்பர்ட்டிஸில் அது உள்ளே வராது. வாட்டர் வேவ்ஸ் வந்து டைரக்ஷன் வந்து எப்போ சேஞ்ச் நடக்கும் அப்படின்னா ஒரு பவுண்டரி டீப்புக்கும் ஷேலோ வாட்டருக்கும் நடுவில் டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணுது. இந்த வேவ்ஸ் வந்து ஸ்லோ டவுன், ஷேலோ வாட்டர் கிட்ட வரும்போது அது வந்து ஸ்லோ டவுன் ஆகுங்க. ஏன் அப்படின்னா அந்த வேவ் லென்ஸ் வந்து ஷார்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல வராங்க.
வேவ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னும் போது என்ன, வேவ்ஸ் வந்து இன்ட்ராக்ட் எதுனா வித் ஒரு 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 மேட்டர் ஆஃப் ஸ்டேட் சாலிட் லிக்விட் அந்த மாதிரி இருக்கும்போது ரிஃப்ளக்ஷன் ரிஃப்ராக்ஷன் டிஃப்ராக்ஷன் இன்டர்ஃபரன்ஸ் நாலு இதுவில் இருக்குது. அது ஒரு ஈச் டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அது வேறு வேறு கேட்டகிரியில் வருது. மெக்கானிக்கல் வேவ்ஸில் பார்த்தீங்கன்னா லைட்டு சவுண்டு வேவ்ஸ் ஓஷனில் வர வேவ்ஸ் அதெல்லாம் வந்து வேவ்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். சவுண்டு வாட்டர் வேவ்ஸும் வந்து மெக்கானிக்கல் வேவ்ஸ். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு கடத்தி, அதை வந்து ஒரு கடத்திற்கு ஒரு மீடியம் இருந்தால் தான் வந்து ஒரு பொருள் இருந்தால் தான் அது வழியாக ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீக்வன்சி டேட்டா கன்வின்சிங்லி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வேவ் ஃப்ரீக்வன்சி வந்து எந்த இதுவும் வந்து வேவ் ஸ்பீடு வந்து அஃபெக்ட் பண்ணாது. வேவ் ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அங்கே வந்து வேவ் லென்த் வந்து லேம்டா வந்து டிக்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேவ் ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக அப்படியே இருக்கும், ரிமைன் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் சேவோட ஒரு வேவ் டி அப்படின்னும் போது ஒன் டி இஸ் ஈக்குவல் டு ஒன் எஃப்னு சொல்கிறோம். என்ன அப்படின்னா அந்த டைப் ஆஃப் வேவ் அந்த ஸ்ட்ரிங் வழியாக ஆக்கர் ஆகுது இல்லையா அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் சேவ்ஸ்னு சொல்கிறோம். அந்த வேவ் டைரக்ஷன் வந்து அந்த ஸ்ட்ரிங் ஆஸ்லேட் ஆகுது இல்லையா அதுக்கு பர்பண்டிகுலராக தான் ட்ராவல் ஆகும். இப்போ பீரியட் ஆஃப் வேவ் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேவ். பீரியடுக்கும் வந்து ஒன் பை எஃப்னு சொல்லுவோம்ல, அதாவது ஃப்ரீக்வன்சியும் வந்து வேவோட பீரியட் டைம் பீரியடு வந்து இன்டைரக்ட் ஒன்று அதாவது அது பீரியட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பீரியட் ஆஃப் த வேவ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேவு கம்மி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னென்னா அந்த வந்து ஸ்பீட் ஆஃப் த வேவ் வந்து அந்த அலையோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடும் ஒரு கிவன் லென்த்தில் கொடுக்கும்போது. எந்தெந்த ஃப்ரீக்வன்சி டேஞ்சர்ஸ் அப்படின்னா எக்ஸ்ரேஸ் காமரேஸ் அதில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளை வந்து ரொம்ப மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அது அது வந்து லிவிங் டிஷ்யூஸ் எல்லாமே வந்து அழிக்கக்கூடிய தன்மை வந்து ஃப்ரீக்வன்சி வந்து அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.